தேசிய நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் பல்வேறு கருத்துக்களை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தாங்கள் சார்ந்த நியாயப்பாட்டுக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் மக்களின் கருத்துக்கள் என்பது தேர்தல் முடிந்த பின்புதான் வெளிப்படையாக தெரியவரும் என்றால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட சுமார் நாற்பது வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்பு தொடர்ந்து நாற்பது வருடங்களாக மக்களிடம் வாக்கு கேட்டு மக்களின் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இன்று வரை மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மக்கள் தொடர்ந்தும் வறுமையின் பிடியில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தனித்துவம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் தொடர்ந்தும் மக்களை ஏமாற்றுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்பதை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பல நாற்பது வருடங்களாக எதுவும் செய்யாமல் மக்கள் இன்று வீதிகள் இல்லாமல் வீடுகள் இல்லாமல் மலசல கூடம் இல்லாமல் தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராடுகின்ற நிலைமையும் தங்களது நியாயமான தனித்துவத்தை பேண முடியாமல் நிலம் பறிக்கப்பட்டு நிர்வாகம் பறிக்கப்பட்டு ரீதியாக முடக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மட்டக்கிழப்பில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் மீண்டும் தேர்தல் காலத்தில் வந்து மக்களுக்கான போலி வாக்குறுதிகளை சொல்லுவதும் போலி வாக்குறுதலை நிறைவேற்ற போவதாகவும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களில் தெளிவாக இருக்கின்றார்கள் குறிப்பாக நான்கு ஆசனங்களை பெறுவோம் என்கின்ற கோரிக்கையினையும் ஏன் ஐந்து ஆசனங்களை பெறுவோம் என்று அவர் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் நான்கு ஆசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கு எதை செய்திருக்கின்றார்கள் என்றால் ஒன்றுமில்லை அதே அதேபோன்று இரண்டாயிரத்தி பத்தாம் அதே ஒன்று மூன்று ஆசனங்களை பெற்றால் என்ன செய்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் மூன்று ஆசனங்களை பெற்று அவர்கள் ஆட்சி புரிகின்ற அல்லது அவர்கள் காலால் சொல்வதை தலையால் செய்கின்ற அக்கேசிய கட்சி அரசு இருந்தது அந்த நேரத்திலும் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மீண்டும் மக்களிடம் வந்து வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு அறிவு தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றது இம்முறை இருபதுக்கும் மேற்பட்ட இருபது ஆசனங்களை தாருங்கள் நாங்கள் தமிழனின் பிரச்சனைகளை தீர்வுலை பெற்று தருவோம் என்று ஆனால் இரண்டாயிரத்தி

தனக்கு இருபது ஆசனங்கள் போதும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர்களை இருக்கின்ற மக்கள் இம்முறை கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களையும் தமிழக விடுதலைப் பிளேச்சியையும் ஆதரித்து இரண்டுக்கு மேற்பட்ட ஆசனங்களை வழங்குவார்கள் என்பதில் அவர்களே தெளிவாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மக்களின் பிரச்சனையில பாருங்கள் நாற்பது வருடங்களாக எதுவும் செய்யாத தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் நான்கு ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பால் மாகாண சபை ஆட்சி உண்மையான மாகாண சபை ஆட்சி என்று குறிப்பிட்ட அந்த மாகாணத்தினை பொரு கௌரவ தலைவர் நான்கு ஆண்டுகள் செயற்படுத்திய வேலை திட்டங்களை இவர்கள் நாற்பது ஆண்டுகள் எதுவும் செய்யாமல் இருந்து விட்டு மீண்டும் மக்களிடம் மக்கள் என்று ஒப்பிட்டு பார்க்க தொடங்கி இருக்கின்றார்கள் உண்மையில் வருகின்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகட்சியும் அதோடு இணைந்திருக்கின்ற வேட்பாளர்களையும் மக்கள் ஆதரிக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் என்கின்ற வெளிப்படையான உண்மை தேர்தலின் பின்பு தெரியும் மட்டக்கிழப்பு மக்களை தொடர்ந்தும் யாரும் ஏமாற்ற முடியாது தமிழர்களின் வாக்களை பெற்றவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இருப்பதனை தொடர்ந்தும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உண்மையில் இந்த கருத்தினை சொல் குறிப்பிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களிடம் தான் இதற்கான பதிலினை கேட்க வேண்டும் இதற்கான பதிலை நாங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்காது இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பது உண்மையில் பொருத்தமற்றதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் உண்மையில் இது நல்லதொரு ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகட்சியின் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் மாகாண சபை ஆட்சி கிழக்கு மாகாண சபையினை பொருட்படுத்த போது மாகாண சபை ஆட்சி தேவையில்லை என்று அந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரநாதன் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அரசுடன் இணக்க ஆட்சி நடத்தி அரசியல் நடத்தி எவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி பணிகளையும் தனித்துவத்தினையும் பாதுகாத்தாரோ அதன் பின்பு அதன் பால் ஈர்க்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் நாடாளுமன்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் குறிப்பிட்ட கருத்தினை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டது இரண்டாவது இன்று மஹிந்த ராஜபக்ச அரசுடன் பேசுவதற்கு தயார் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் மகிந்த ராஜபக்ச அரசுடன் பேச தயாரில்லை அவர்கள் இந்த நாட்டின் துரோகிகள் ஆகவே அவருடன் சேர்ந்து இணக்காட்சி நடத்துவர்கள் எல்லாம் அவளது குழுக்கள் என்றெல்லாம் பாடியவர்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி அவர்கள் மகிந்த ராஜபக்ச அரசுடன் எவ்வாறு இணக்க ஆட்சி நடத்தி தமிழர்களுக்கான குறிப்பாக கிழக்கு தமிழர்களுக்கான இருப்பினையும் அவர்களுக்கான தனித்துவத்தினையும் அபிவிருத்தியையும் செய்து காட்டிய பிற்பாடு மஹிந்த ராஜபக்ஷ அரசுடன் பேசலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் பாருங்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சிந்தனையும் அவரின் செயற்பாட்டினையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றுதான் காலம் கடந்து உணர்ந்திருக்கின்றது ஆகவே இதனை மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள் மாகாண சபை ஆட்சி தேவையில்லை என்று சொன்னவர்கள் மாகாண சபை ஆட்சிக்குள் வந்தார்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரநாதன் செயற்பாட்டினை பொறுத்து அதே போன்று மாகாணத்தில் இணக்காட்சி மைந்த ராஜபக்சவருடன் சேர்ந்து நடத்திய போது அதனை வசைப்பாடியவர் என்று மஹிந்த ராஜபக்சேருடன் இணைக்காட்சி நடத்த தயாராக இருக்கின்றோம் அவருடங்களுக்கு கோரிக்கையை ஏற்ற ஏற்றுக்கொண்டாள் என்று அவருடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றால் உண்மையில் அந்த மஹிந்த ராஜபக்ச அரசுடன் இணைந்து இணக்காட்சி நடத்திய கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி அவர்களின் செயற்பாட்டினையும் அவர் அவரின் துன்நோக்கிய சிந்தனையினையும் இன்று அரசியல் பாரம்பரிய மிக்க கட்சி என்று தனித்துவம் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் இன்றுதான் அதை விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்